தற்போது கோவை மாவட்டம் சிவானந்தா காலனியில் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பாக உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது அதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லா பாடங்கள் சாலையில் கொடுத்தது யாருன்னா அண்ணன் அமைச்சராக இருக்கும் போதும் முதலமைச்சராக இருக்கும் போதுதான். கோயம்புத்தூர் கூடிய சாலைகள் அவனாசி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, பொள்ளாச்சி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, இப்படி எல்லா சாலையும் விரிவாக்கம் செய்யப்பட்டு டிவைடரை தடுத்து தான் இன்னைக்கு 80% விபத்துகளை குறைச்சிருக்காரு. அதே போல எல்லா பக்கம் பாலங்கள் அவனாசி ரோடு மட்டும் 10 கிலோமீட்டருக்கு பாலம் கொடுத்து அற்புதமான தலைவர் எடப்பாடி. இன்னைக்கு சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு பொறுப்பு அமைச்சரும் முதலமைச்சரும் கேட்டாங்க கேள்வி, 10 வருஷமாக 10 வருடமாக அதிமுக என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்க. பார்த்து பார்த்து இன்னைக்கு செய்திருக்கிறோம் நாங்கள் 10 ஆண்டு காலமாக. உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே நம் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னாலே நம்ம பர்மிஷன் கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும் 10 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்து அந்த ரிப்போர்ட் வந்து எங்க போச்சு, முதலமைச்சருக்கு போச்சு. 10 நாளைக்கு முன்னாடியே அந்த எடப்பாடியார் நம்முடைய தலைவர் அறிவித்து அந்த ரிப்போர்ட் பர்மிஷன் கேட்ட ரிப்போர்ட் போலீஸ் மூலமா முதலமைச்சருக்கு போச்சு, இன்டெலிஜென்ஸ் மூலமா போச்சு. அதுக்கப்புறம் வர்றாங்க, 1.5 வருஷமா வரல. இன்னைக்கு அமைச்சர் ஏவாவியல் கோயம்புத்தூர் வர்றாரு, உடனே வந்து அங்க போய் பேட்ச் போடுறாங்க. 1.5 வருஷமா கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய அற்புதமான தலைவர் அந்த எடப்பாடியார் இன்னைக்கு உண்ணாவிரதத்தை அறிவித்த பின்னால் தான் அமைச்சர்கள் வந்து திரும்பி பார்க்கிறாங்க கோயம்புத்தூரை. அதே போல இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சரும் ஏவாவியலும் இங்க வந்து என்ன கேட்கிறாங்க, 10 ஆண்டு காலமா என்ன செஞ்சு கேட்டாங்க. 10 ஆண்டு காலமாக 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி கொடுத்துக்கிறோம். இங்க 11 சட்டமன்ற தொகுதி வருது. 11 சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு எல்லா பக்கம் கிராமத்திலிருந்து நகரத்து புற சாலைகள். இன்னைக்கு 6 புதிய கல்லூரி எங்க பார்த்தாலும் தாலுக்கா. அத்திக்கடுவனா திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை தீர்த்தந்தவரா எடப்பாடியார். ஆகவே 10 ஆண்டுகால என்ன செஞ்சு மனசாட்சியெல்லாம் கேட்கறீங்க. இவ்வளவு செஞ்சிருக்க நீங்க 1.5 வருஷத்துல திமுக வந்து 1.5 வருஷத்துல என்ன செஞ்சீங்க. 1.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்து இங்கே என்ன நடந்தது, ஒண்ணுமே செய்யல. அத்தனை திட்டங்கள் தந்தது அம்மா அவர்களும் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இடத்துல தான். நாங்க சொல்லல, பொதுமக்கள் அத்தனை பேர் சொல்றாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் விடுவி காலம். ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத முதலமைச்சர். இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து அவர் கேட்கிறார், எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய தலைவரை பார்த்து பொதுச்சியாரை பார்த்து அவர் கேட்கிறார், இவர் 10 ஆண்டு காலம் இவங்க என்ன பண்ணாங்க, 4 ஆண்டு காலம் என்ன பண்ணாங்க. இதை நாங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை, நாங்க இதை பதில் சொல்ல வேண்டிய உட்கார சொல்லுங்க. உட்கார ஒரு சேர்ல உட்கார சொல்லுங்க. அவர் ஒரு சேர் கொடுத்து உட்கார சொல்லுங்க. கொஞ்சம் உட்கார உட்கார. ஆகவே இன்றைக்கு நம்முடைய புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் அருமையான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சரும் வருங்கால முதலமைச்சரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவருடைய மாநாட்டுக்கு அழைப்புதல் கொடுக்கிறார். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்குரிய அனைத்து மக்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இன்னைக்கு ஆதரவு அளித்து இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் மகளிர் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சிக்கு முடிவு காலம், இந்த ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கூடிய காலம் விரைவில். திரும்ப சொல்றோம், இன்னைக்கு ஸ்டாலின் வந்து தைரியம் இருந்தா எங்களுடைய தலைவர் நேருக்கு நேர வந்து பேசிட்டு இருக்காரு, விவாதம் வச்சுக்கலாம் கேட்டிருக்காரு. தைரியம் இருந்தா ஒண்ணு விவாதம் வைங்க, ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. 1.5 வருஷமா பத்திரிகை நிலையங்களை சந்திக்காத ஒரே முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள். ஆகவே எங்களுடைய தலைவரை பத்தி, தைரியத்தை பத்தி, அந்த எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு அருகே ஸ்டாலினுக்கு இல்ல. Lights on.
கேமரா ரெடி ஆன் ஹேர் தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு